ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல்யாமி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம சப்பாத்தி கூட வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டர் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா பட்டர் உருகின அப்புறம் வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதங்கின அப்புறம் வந்து இது கூட வந்து தக்காளி வந்து 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 தக்காளி கூட தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கின அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து விழுதாக எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் வந்து வரமிளகாய் வந்து உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த உரப்பு வந்து கரெக்டான உரப்பாக இருக்கும். நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, முந்திரி பருப்பு வந்து 10-12 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட அப்புறம் வந்து இது ஆறின அப்புறம் வந்து மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து திரும்ப வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நெய் வந்து 1-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ண அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ரெட் சில்லி பவுடர், அதாவது நல்லா வந்து சிகப்பு கலரில் இருக்க வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி பவுடர் தான் நல்லா வந்து கலர் கொடுக்கும். அதனால் வந்து இப்படி ஆட் பண்ணும்போது வந்து கலர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி 5-7 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து கொதிக்க விடுங்க. நல்லா 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது சூப்பராக வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து நான் ஒருத்தவங்கள்ட்ட சீக்ரெட்டாக கேட்டு நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அது அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கஸ்தூரி மெட்டி வந்து கையில் வந்து 2 கையால் வந்து க்ரஷ் பண்ணி அப்படியே போடுங்க. நல்லா கையால் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா இறங்கும். அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வந்து 1/2 கப் கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்டே ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் தான் வந்து டேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்போ வந்து நான் பன்னீர் வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பரான ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். 2-3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா பன்னீர் வந்து போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து கிட்டினீங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் வந்து கரைஞ்சிடும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க. போட்டு 3-4 மினிட்ஸில் வந்து இறக்கிடுங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த பன்னீர் மேலே படுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு சூப்பரான அருமையான யம்மியான சப்பாத்திக்கு சம சைடிஷ் அப்படின்னு சொல்ல இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.